ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி பார்க்க போகிறோம். முறு முறு புசு புசுன்ட்டு நல்லா அருமையான முறையில். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் கடலை மாவு, அது கூடவே ஒரு கால் கப் அரிசி மாவு. ஒரு கப்புக்கு கால் கப்பு தாங்க கலக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பஜ்ஜி நல்லா உப்பலாக வரும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதோட ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு எந்த பதத்துக்கு கரைப்போமோ அந்தளவுக்கு, தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போது மாவு கரைச்சாச்சு. ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதை தோல் சீவி இப்போ எடுத்துக்கலாம். சீவல் இருந்துச்சுன்னா சீவலில் சீவி இந்த மாதிரி பட்டை பட்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஷேப் வேணுமோ, நீட்டு ஷேப்பு, குண்டு ஷேப்பு, அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. இப்போது மாவு எடுத்து சீவன வாழைக்காவை ரெண்டு சைடு டிப் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ரெண்டு சைடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி பட்டும் படாமல் எடுத்து போடணும். ரொம்ப உள்ளே டிப் பண்ணிங்கன்னா மாவு மொத்த மொத்தியாக வரும். நம்ம அளவு பாருங்கள், கரெக்டாக இந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி கரைக்கணும் மாவில் ஊற்றி. பாருங்க, இதுக்கு நான் வந்து ஒரு 150 ml தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதே போல் டிப் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு அப்படி போட்டவுடனே புஸ்ஸுன்னு எழும்பி வருது பாருங்கள், அருமையாக வருது பச்சி பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு பொன்னிறமாக, ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வேகட்டங்க. இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சு, கலர் மாதிரி நமக்கு எண்ணெய் சுட சுடப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பஜ்ஜி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அருமையாக வந்திருக்கு நம்மளுடைய வாழைக்காய் பஜ்ஜி பாருங்கள், பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பச்சி வந்து நம்ம ஃபுட் கலர் வேணும்னா நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்து லாஸ்ட்டாக செஞ்சேன் என் குழந்தைங்க கேட்டதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.